ஒரே நாளில் திடீர் திருப்பம், அம்பலப்பட்ட இபிஎஸ் இப்போ தெரிகிறதா? அண்ணாமலை பவர் சாய்ஸ். கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா நடந்து முடிந்ததிலிருந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்புத்தான். விழா நடப்பதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பாராட்டி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பினார். நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு ராஜ்நாத் சிங், ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய தலைவர்களுடன் கருணாநிதி சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தியதும், அந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இருந்ததும் சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் தீனி போட்டுவிட்டது. முக்கியமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் மீல்ஸே போட்டுவிட்டது. இதை வைத்து திமுக பாஜகவை விமர்சனம் செய்து திமுக கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுக்க அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து வருகிறார் இபிஎஸ். இதன் மூலம் பாஜக திமுக இடையிலான மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. நாங்களும் தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டோம், அப்பொழுது நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவை அழைக்கவில்லை என கெத்தாக விமர்சனம் செய்வது போல் விமர்சித்தார் இபிஎஸ். ஆனால் இதற்கு அண்ணா மலையோ கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை ராஜ்நாத் சிங் போன்ற ஒரு பெரும் தலைவர் வெளியிட்டதால் இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் பேசப்படும். ஆனால் நாங்கள் பாஜகவை அழைக்கவில்லை என்று சொல்கிறார் எடப்பாடி. எம்ஜிஆர் ஐயாவின் புகழை குமிடி பூண்டி தாண்டாமல் வைத்துள்ளனர் என்பது போன்ற கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்தார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதல்வர் உட்பட முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றதும் நாணய வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டியதை வைத்து திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் காலம் வெகு தூரம் இல்லை என அரசியல் விமர்சனங்களும் யூகித்து வருகின்றன. எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையிலான வார்த்தை போரில் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்திவிட்டார். அதாவது அதிமுக தரப்பில் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்ததற்கு காரணம் அண்ணாமலைதான். எங்களது புரட்சி தலைவி பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டார், அவருக்கு எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை, பக்குவம் இல்லை, அதனால்தான் கூட்டணி முறிந்தது என்று அண்ணாமலைதான் காரணம், நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாராகத்தான் இருந்தோம் என்பது போன்ற கருத்தாக்கத்தை அதிமுக தலைவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணியில் தொடரக்கூடாது என்ற எண்ணம் முன்பே இருந்திருக்கிறது. இதை உணர்ந்து கொண்ட அண்ணாமலை, முதலில் நாம் வெளியேறியதாக இருக்க வேண்டும், அவர்கள் வெளியேறினார்கள் என இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து பாஜகவை காப்பாற்றினார். இது போன்ற கருத்துக்களும் ஒருபுறம் இருந்து வரும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் பாஜகவை அழைக்கவில்லை என்று அழுத்தமாக சொல்லியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் அப்போதே எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற மனநிலையில்தான் இருந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் பாஜக எதிர்ப்பாளர்கள் நினைப்பது போல் அண்ணாமலைதான் பாஜக அதிமுக கூட்டணியை உடைத்தார் என்று சொல்வதில் நியாயம் இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் INT தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.